ஃப்ரெண்ட்ஸ், மிளகு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 தவரம் பருப்பு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து வெங்காயமும் 6 பச்சை மிளகாவும் 2 பெரிய தக்காளியும் எடுத்திருக்காங்க. இப்போ இதை நம்ம குக்கர்ல வந்து வேக வைக்க போறோம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. அஞ்சு விசில் வைக்கணுங்க. மிளகு சாம்பார் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு இடிக்க போறோம். இதோ நம்ம பூண்டும் பெருஞ்சீரகமும் இடிச்சது எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கோம். வெந்தயம் 1/2 ஸ்பூனும் சீரகம் 1/2 ஸ்பூனும் எடுத்திருக்கோம். காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கோங்க தாளிக்கிறதுக்காக. 5 விசில் வந்துருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை கடைய போறோம். கடைஞ்சாச்சு. இதில் நம்ம இப்போ உப்பு சேர்க்க போறோம். உப்பு கொஞ்சம் போட்டோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். சாம்பார் தாளிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு 1/4 டீஸ்பூன். கடுகு பொரிஞ்சதை நம்ம எடுத்து வச்சிருக்க வெந்தயமும் சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா பூண்டும் பெருஞ்சீரகமும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் வந்து 15 நிமிஷம் நல்லா கொச்சிச்சுங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இதை நல்லா இடித்து சாம்பாரில் சேர்க்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இடிச்சுக்கோங்க. இப்போ சாம்பாரில் போட்டுடலாம். இப்போ மிளகு சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் 1-3 நிமிஷம் கொதிக்கிட்டு விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, மிளகு சாம்பார் ரெடி. சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க.